ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு காய் மதுரை கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வியூவர்ஸ் ஒருத்தவங்க வெஜிடபிள் பிரியாணி வீடியோ போடுங்க சிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் அப்புறம் உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 4-3 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சைப்பட்டாணி, ஒரு கேரட், 3 பீன்ஸ், 2 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி 1 கைப்பிடி, அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயம், சோம்பு, ஏலக்காய், ஒரு சிறிய துண்டு பட்டை, அப்புறம் ஒரு ஸ்டார் அனிஸ், 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள். நீங்கள் பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தயிர், எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி, இது வந்து சீரக சம்பா அரிசின்னு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. ஓகே, அடுப்பு பற்ற வச்சிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது காமிக்க மறந்துட்டேன், சாரி. எண்ணெய் ஊற்றுறேன், நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கோங்க. நான் வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் தான் நெய் ஊற்றுவேன். ஒரு பெரிய பிரியாணி இலை போடுறேன், சோம்பு, ஏலக்காய், பட்டை, ஸ்டார் அனிஸ், 2 கிராம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை போடுறேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு, அதோடய பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி பழம் இதில் சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கொத்தமல்லி, புதினா, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கணும். இதோட பாருங்கள், அந்த கேரட் பீன்ஸ் அந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் நம்மளோட 4 பொடி வகைகளையும் இதில் சேர்க்குறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸ்டார் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் பொடியெலாம் போடவே மாட்டாங்க பிரியாணிக்கு. 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தயிர் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ், புளிச்ச தயிர் ஊற்றிடாதீங்க, பிரியாணியை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி, ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 10 மினிட்ஸ் சொன்னேன், நான் இதெல்லாம் வதக்கி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் 20 நிமிஷமாக அந்த அரிசி வந்து ஊறியிருக்கு. ஸோ நீங்கள் தண்ணி வந்து பார்த்து ஊற்றணும். லைட்டாக வதக்கியாச்சு அரிசியை. இப்போ இந்த டம்ளரால் தான் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அப்போது இதே டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் 20 நிமிஷம் ஊறிட்டனால நான் 1.5 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் ஊற்றுறேன். ஊற்றியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போது இந்த வெங்காயம், பெரிய வெங்காயம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சமாக இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணி போடணும். எங்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்தது, நீங்கள் சின்ன வெங்காயம் ஃப்ரை பண்ணி போடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் லாஸ்ட்டாக, இப்போ குக்கரை மூட போகிறோம் இல்லையா, அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து லாஸ்ட்டாக நெய் ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுறேன். அப்புறம் குக்கரை மூட போகிற நேரத்தில் கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் மூடியை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்து நீங்கள் டக்குன்னு போட்டுறாதீங்க, ஸ்டீம் வரணும், வந்ததுக்கப்புறம் தான் போடணும். பாருங்கள், ஸ்டீம் வந்துருச்சு. இப்போது நான் வந்து விசில் போடுறேன். போட்டு ஒரு 4-5 மினிட்ஸ் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஓகே, இப்போ பாருங்கள் குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். வாவ், சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கம கம கமன் வாசனையோட வெஜிடபிள் பிரியாணி பாருங்கள். நான் இப்போ கலரி காமிக்கிறேன், கொஞ்சம் கூட அந்த ரைஸ் உடையவே இல்லை, சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா போட்டு தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு எல்லோ இஷ் ஆரஞ்ச் கலரில் இருக்கவே இருக்காது.
பாருங்கள் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.